வணக்கம். இன்னைக்கு சஹஸ்ரநாமம் ஸ்லோகம் பொருள் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும். என்கிட்ட நிறைய பேர் சொன்னா 5 ஸ்லோகமா சொல்றதுக்கு பதில் 10, 15, 20 ஸ்லோகம்னு அட்ட ஸ்ட்ரெச்சில கம்ப்ளீட் பண்ணலாமேன்னு. நானும் சரி 10-20 ஸ்லோகா சொல்லலாமேன்னு நினைத்தேன். ஆனால் ஒரு ஸ்லோகால பார்த்தேன்னா சுமார் 14 நாமாக்கள் உண்டு. ஒரு ஒரு நாமாவும் ஒரு ஒரு குணம் நம்மால் பொருள் எளிதில் கூற முடியவில்லை. சஹஸ்ரநாமம் டார்க் ஃபேண்டசி சாக்லேட் மாதிரி ரசித்து ருசித்து பொறுமையாக பருகலாம். வாங்கோ ஸ்லோகம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கீ ஜய். ஆஞ்சநேய சுவாமி கீ ஜய். ஸ்வக்ஷஸ்வங்க சதானந்தோ நந்திர் ஜோதிர் கணேஸ்வரஹ விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சயஹ உதீர்ண சர்வத சக்ஷுரணி சாஸ்வத ஸ்திரஹ பூஷயோ பூஷணோ பூதிர் விசோக சோகநாசனஹ அர்ச்சிஷ்மானர்ச்சித கும்போ விசுத்தாத்மா விசோதனஹ அனிருத்தோ பிரதிதர பிரத்யும்னோமித விக்ரமஹ காலநேமினி ஹாவீர சௌரி சூரஜனேஸ்வர த்ரிலோகாத்மா த்ரிலோகேச கேசவ கேசிஹா ஹரிஹ காமதேவ காமபால காமீ காந்த க்ருதாகமஹ அனிர்தேஷவ புர்விஷ்ணு வீரோ நந்தோ தனஞ்சயஹ. இந்த 5 ஸ்லோகங்களின் பொருள் பெரும்பாலும் அர்ச்சாவதாரத்தை குறிக்கிறது. அதாவது பெருமாள் 5 நிலையில் இருப்பார். முதல் நிலை பரம், இரண்டாவது நிலை வியூகம், மூன்றாவது நிலை விபவம், நான்காவது நிலை ஹார்தம், ஐந்தாவது நிலை அர்ச்சாவதாரம். முதல் நிலை பரம், பரம் வாசுதேவனாக இருப்பார். இரண்டாவது நிலை வியூகம், அவரே வெவ்வேறு மூர்த்திகனாக பிறந்து சிருஷ்டி ரக்ஷண சம்ஹாரகாரங்களை பண்ணுவார். அதாவது வாசுதேவன், அனிருத்தன், பிரத்யுக்னன் இவரெல்லாம் வியூகமூர்த்திகள். முதல் 2 நிலையில் நம்மால் பெருமாளை பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் பல ப்ரீக்வாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்க வேண்டும். அதெல்லாம் நம்மால் முடியாது. மூன்றாவது நிலை விபவம், ராமகிருஷ்ண அவதாரங்கள், நம் போல் மனிதனாக பிறந்து சேவை சாதிப்பது. நான்காவது நிலை ஹார்தம், அதாவது நம்முள் இருக்கிறார். எத்தனை பேர் உணர்கிறோம் நம்முள் ஹார்தமாக இருக்கிறார் என்று? நம் பேசும் நம் செய்யும் செயலை பார்த்து அந்தர்யாமியாய் சாட்சியாய் இருக்கிறார். இந்த நிலையில் உணர்வதும் மிகவும் கடினம். ஐந்தாவது நிலை அர்ச்சாவதாரம், மிகவும் சுலபமாக அனைத்து திருத்தலங்கள் திவ்ய தேசங்களில் பார்க்கலாம். நம் புலன்களுக்கு வெளிப்படையாக அர்ச்சாவதாரமாக தெரிபவர் பார்த்தசாரதி கோவில் பார்த்திருப்பீர்கள். பார்த்தசாரதி பெருமாளை சேவித்து வேதவல்லி தாயாரை தரிசித்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தோம் என்றால் பெருமாள் கோவிலோட 3D சின்னதா கட்டி வைத்திருப்பார்கள். அத்தனை பெரிய கோவிலை நின்ற இடத்தில் முழுமையாக பார்க்கலாம் இல்லையா? அதுபோன்று உலகமெங்கும் வியாபித்திருக்கும் பெருமாள் நமக்காக அர்ச்சாவதாரமாக ஒவ்வொரு திருத்தலங்களிலும் எங்கு திரும்பினாலும் சேவை சாதிக்கிறார். எப்படி சேவை சாதிக்கிறார்? ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரா, உறையூர்ல அழகிய மணவாளனா, உப்பிலியப்பன் கோவில்ல உப்பிலியப்பனா, திருக்குடந்தையில ஆறாவமுதனா, திருக்கண்ணமங்கையில பக்தவத்சலனா, திருக்கண்ணபுரத்துல சௌரி பெருமாளா, திருமூக்கூர்ல காலமேக பெருமாளா, அழகர் கோவில்ல கல்லழகரா, கூடலுக்கு கூடல் அழகரா, திருப்பள்ளானியில தர்பசேனராமரா? இதெல்லாம் விடுங்கோ. நம்ம திருவல்லிக்கேணி போனால் பார்த்தசாரதியை தரிசிக்கலாம். அவர் அடியவருக்கு எளியவன் இல்லையா?
அடியவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பார். ஒரு சிறிய புராண கதை. ஒரு நாள் திருமழிசை ஆழ்வார் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு கனிங்கண்ணன் என்று சிஷ்யன் நன்கு ஆழ்வாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவள் பல பல வென்று மின்னும் தேகத்துடன் அழகான பெண்ணாக மாறினாள். இதை அறிந்த பல்லவ தேசத்து ராஜா ஆழ்வாரை அழைத்து, நீர் என்னையும் பாரும், நானும் இளமையாக மாற வேண்டும் என்று கேட்டார். ஆழ்வார் பார்த்தார், ஆனால் ஒன்றும் மாறவில்லை. ராஜா கேட்கிறார், என்ன ஆழ்வாரே, ஒன்னு மாறல என்று. ஆழ்வார் அதற்கு, பெருமாளின் கடாட்சம் வேண்டும், அந்த வயோதிக பெண் மிகவும் ஸ்ரத்தையோடு பணிவிடைகளை செய்தாள், அதனால்தான். ராஜா ஆழ்வாரின் சிஷ்யன் கனிகண்ணனை அழைத்து, நீ கொஞ்சம் ஆழ்வார்கிட்ட சொல்லு, எனக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூற, சிஷ்யனோ அவர் சொன்னால் சொன்னதுதான், யார் சொன்னாலும் மாறமாட்டார்னு சொல்ல, அப்ப நீ எங்க தேசத்திலேயே இருக்க வேண்டாம், நீ இப்பவே சென்று விடு என்று ராஜா கூறினார். இதை ஆழ்வார்கிட்ட கனிகண்ணன் சொல்லி, நான் செல்கிறேன் என்று கூறினான். நீ போன பிறகு எனக்கு இங்கு என்ன வேலை, நானும் உன்னுடன் வந்து வருகிறேன் என்று கிளம்பிட்டார். நாம் இருவரும் போனா பெருமாளை யார் பார்த்துப்பார், அவரையும் கூட்டிண்டு போலாம், நீயும் என்னுடன் வந்துவிடு. கனிகண்ணன் புக்கொழிந்தான், நீ உன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள் என்று ஆழ்வார் கூற கிளம்பிட்டார் பெருமாள். கோவிலில் பெருமாளை காணம்னு மக்கள் ராஜாவிடம் சொல்ல, விஷயமறிந்த ராஜா ஆழ்வாரிடம் மன்னிப்பு கேட்டு, திரும்பவும் நீங்கள் வந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆழ்வாரும் பெருமாளை, கனிகண்ணன் வந்தொழிந்தான், உன் பைனாகப்பாயை விரித்துக்கொள் என்று சொல்ல பெருமாள் திரும்பவும் விரித்து அருள் புரிந்தார். இப்படி அடியவர்கள் கூறியதை அல்லது வேண்டியதை உடனே அப்படியே செய்பவர், அடியவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்பவர். பெருமாள் எங்கு போனாலும் ஆதிசேஷனுடன் தான் செல்வார். அவரது படுக்கை அது, ஒரே ஒரு இடத்தில்தான் தரையில் படுத்திருப்பார், அதுவும் அடியவருக்காக, அடியார் கூறியதற்காக. மகாபலிபுரம் போனேல்னா கட்டாயம் பாருங்கோ, 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. திருக்கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாள்னு பெயர். பெருமாள் தரையில் படுத்திருப்பார், அங்கே மட்டும்தான் பெருமாள் தரையேற்படுத்திருப்பார். அவர் அழகிய கண்களை உடையவர், எழில்மிகு அங்கங்களை கொண்டவர், அளவில்லாத மகிழ்ச்சியின் இருப்பிடமானவர். அவரது தரிசனத்தினால் பக்தர்களின் ஐயப்பாடுகளை அகற்றுபவர், துயரமில்லாதவர், துயரத்தை அழிப்பவர், காலநேமி என்னும் அரக்கனை கொன்றவர், காலத்தின் ஒரு முக்கிய பகுதியாகிய அறியாமையினை அழிப்பவர், சூரகுலத்தில் உதித்தவர், சூரகுலத்து மக்களின் தலைவர், கேசி எனப்படும் அரக்கனை கொன்றவர், நமது நல் ஆசைகளை நிறைவு செய்யும் இறைவன், வீரம் மிகுந்தவர், முடிவற்றவர். இதுதான் இந்த ஸ்லோகங்களின் பொருள். அடுத்த ஸ்லோகங்களை வரும் வாரங்களில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.